ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க துறை பசங்க. இனி நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, துறையூர்ல பாலக்கரில் இருக்க ஒரு சூப் கடைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ சூப் ஸ்நாக்ஸ் ரெண்டுமே வந்து இந்த கடையில் இருக்கு. என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரத்த பொரியல், அதுக்கப்புறமா வந்து 3 types ஆஃப் சூப், அப்புறம் சுண்டல், இதெல்லாமே இருக்கு. ஸோ இந்த கடையில் என்னென்ன யூனிக் டிஷ்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம இப்போ வாங்கி நான் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சாப்பிட்டு பார்த்து சொல்வேன். டைம்ல உங்களுக்கு நல்ல பெஸ்டான ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதா இருக்கட்டும், ஒரு ஈவினிங் டைம்ல உங்களுக்கு நல்ல ஒரு ஃபுட்டு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க இங்க வந்து தாராளமா சாப்பிட்டு போலாம். எல்லாமே பாத்தீங்கன்னா ஒர்த்தபிளா இருக்கு, அஃபோர்டபுளான பிரைஸ்லயும் ஒர்த்தபிளாவும் இருக்கு. சோ அந்த கடையை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. என்னன்னா அந்த கடையில் ஆர்டர் பண்ணிருக்கோம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வந்து பாருங்க, ரத்த பொரியல், நண்டு சூப்பு, ஆர்டிகல் சூப், காலிஃபிளவர் சில்லி, காளான் சில்லி. ஏன்னா நம்ம அந்த கடையில் இருக்க ஒரு 5 unique டிஷ் நம்ம வந்து இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ 5 நம்ம டேஸ்ட் பண்ண போறோம். அந்த 5 மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, நிறைய வச்சிருக்காங்க. நம்ம வந்து யூனிக் டிஷஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்து இப்போ ட்ரை பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் துறையூர்ல எனக்கு தெரிஞ்ச எங்கேயுமே இல்லாத ரத்த பொரியல். ஸோ அதுல இருந்தா நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன்னா நானும் வந்ததுல இருந்து அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, துறையூர்ல ஒரு கடையில கூட கிடையவே கிடையாது. பத்து ஃபர்ஸ்ட் நீங்க அந்த பாருங்க, இதோட லேயரை பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஜூஸியா இருக்கு, அப்புறம் அவங்க மேல இருந்து ஆனியன் போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மல் ஜூஸியா இருக்கு. இது அது மட்டும் இல்லாம ரத்த பொரியல் அப்படின்றது வந்து ரொம்ப காரமா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். இதுல வந்து காரம் அப்படின்றது ரொம்ப மைல்டா தான் இருக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்தி பர்பஸ் தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த ரத்தத்தை சாப்பிடும்போதே தெரியுது ஃப்ரெஷ்ஷாக இன்னைக்கான ஒரு பிளட் தான் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஹெல்த்தி பர்பஸ்க்காக நம்ம இந்த ரத்த பொரியில் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ இது ஒரு மஸ்ட்டே, எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் சூப்பை ட்ரை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இது வந்து ஆட்டுக்கால் சூப்பு. நான் ஃபர்ஸ்ட் இதுலேருந்து தான் போகணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ தமிழ்நிலையில் எடுத்துட்டு இது எல்லாமே பண்ணுவோம், ரொம்ப ஆறிடுச்சு. இது பட் ஆனால் டேஸ்ட் குறையாது நான் நம்புகிறேன், பிடிச்சி பார்ப்போம். அப்படியே இதோட பாத்தீங்கன்னா அப்படியே காரம் மட்டும்தான் அதுல, வேற லெவலா இருக்கு. உங்களுக்கு மேபி இந்த பாடியில சம்திங், இந்த உடம்பு வலி இதெல்லாம் இருந்தா ஆட்டுக்கால் சூப் குடிச்சா சரியாயிரும் அப்படிமாங்க. ஸோ இதை குடிச்சோடனே அப்படியே ரொம்ப பிஸ்கா இருக்கு, எனக்குள்ளே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ சூடு ஆடுறனால டேஸ்ட் மாறல, லைட்டா தான் போயிருக்கு. பாருங்க, இங்க ஆட்டுக்கால் இருக்கு. இதோட அரோமா அப்படியே இது நல்லா இறங்கி இருக்கு. இதை பார்க்கும் போதே நமக்கு தெரியுது தரமான சூப்பு. நான் குடிச்சதே ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவர் சூப்ஸ்ல இதுவும் ஒண்ணு. ஸோ பயங்கரமா இருக்கு. ஸோ ஆட்டுக்கால் சூப் ஒரு மஸ்டே, கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ண போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நண்டு சூப்பு. ஸோ பாருங்க, நண்டு சூப்பும் பாத்தீங்கன்னா ஆட்டுக்கால் சூப்புக்கு நல்ல டிஃபரெண்ட் இருக்கு. பாத்தீங்கன்னா நண்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா அந்த கடைக்கு வந்த உடனே இந்த நண்டு சூப்போட ஸ்மெல் தான் அப்படியே மூக்க தொலைச்சிச்சு. ஆனால் அந்த அளவுக்கு செம்ம ஸ்மெல்லா இருந்துச்சு வந்தவங்க. வேற லெவலா அப்புறம் டேஸ்ட் பண்ணிருவோம். ஆட்டுக்கால் சூப்புக்கு அப்படியே டிஃப்ரெண்டா இருக்கு. நண்டோட ஸ்மெல் அப்படியே சரி, நண்டோட டேஸ்ட்டும் அப்படியே இல்லை. இறங்கி வந்து சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க இந்த நண்டு சூப்பை தாராளமா ப்ரிஃபர் பண்ணலாம். என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதை குடிச்சதுனால உங்களுக்கு அது போயிடும். நீங்க வந்து மெடிக்கல் இந்த மாதிரி நீங்க வந்து ஆர்டிபிஷியலா போகணும் கிடையாது. இந்த மாதிரி நேச்சுரல் வேலையும் நீங்க வந்து உங்க பாடியை ஹெல்த்தியா வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ஷாப். ஏன்னா பாத்தீங்கன்னா நான் சாப்பிட்ட வரைக்கும் மூணுமே மோஸ்ட்லி எல்லாமே ஹெல்த் ஐட்டம்ஸ் தான். உங்க பாடியை நீங்க கண்டிஷனா வச்சுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கடையில இருந்து நம்ம வீடியோ எடுக்கிறோம். நண்டு சூப் பத்தி சொல்லவே தேவையில்ல, வேற லெவலா இருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க, இது ஒரு மஸ்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ட்ரை பண்ண போறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ ரெண்டு ஐட்டம் ரெண்டுமே வந்து சில்லி தான். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா காளான், இன்னொன்று வந்து காலிஃப்ளவர். ஸோ ரெண்டுமே மோஸ்ட்லி நிறைய ஷாப்ஸில் கிடைக்கக்கூடியதான். பட் ஆனால் இங்கே டிஃப்ரெண்ட் மசாலாவில் ட்ரை பண்ணியிருப்பாங்க, அது எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இது வந்து காலிஃப்ளவர், இது நல்லா ஆனியன்ஸ்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு ஆயில் ஃப்ரீயாக இருக்கு. மற்ற ஷாப்ஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து தொட்டோன்னே ஆயில் இருக்கும். பட் ஆனால் இதில் பாருங்க, நான் நல்லா டைட் பண்ணிட்டேன், என் கையில் ஆயில் வந்து சுத்தமாக கிடையாது. நல்லா ஆயில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ சாப்பிட்டு பார்த்தோம்னா அதோட டேஸ்ட் நம்ம ஃபீல் பண்ணலாம். ஆவ் செம்மையாக இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம சில்லி அப்படின்னு நம்ம சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா, நிறையா ஆர்டிஃபிஷியலாக நிறைய மசாலாஸ் ஆட் பண்ணுவாங்க இவங்களே. பட் ஆனால் இங்கே அப்படிப்பட்ட எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ நார்மலாக வந்து இந்த சில்லி பவுடர் ப்ளஸ் வந்து உப்பு இந்த மாதிரி போட்டு தான் செஞ்ச மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆயிலும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான ஆயில் யூஸ் பண்ணுறாங்க, அதை சாப்பிடும் போதே தெரியுது. ஏன்னா நம்ம வந்து ஒரு இவ்வளோ நேரமாக நம்ம நிறைய சாப்பிட்றோம், அந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஆயில் ஐட்டம் சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு மாதிரி தவட்டவோ செய்யணும். பட் ஆனால் கண்டிப்பாக எந்த ஒரு ஃபீலுமே எனக்குள்ளே கிடையாது. செம்மையாக இருக்குது, ரியலி சூப்பர். இந்த காலிஃபிளவர் சில்லி ஒரு மஸ்ட். ஈவினிங் டைமில் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும், கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ஃபைனலாக ட்ரை பண்ண போகிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா,
காளான் சில்லி அப்படின்னு வாதம்னா இதுவும் அதே மாதிரி தான் கலர்லெஸ் தான் இருக்கு, இன்னும் அந்த அளவுக்கு பெருசா கலர் தெரியல. சோ இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்டாவே இருக்கு. பட் ஆனா அதெல்லாம் மற்ற ஷாப்ல பார்த்தோம் அப்படின்னா எசன்ஸ் நிறைய ஆட் பண்ணிருப்பாங்க சில்லிக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கணும். பட் ஆனா இங்க எதுவுமே ஆட் பண்ணாம அந்த அளவுக்கு பயங்கர டேஸ்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. உள்ள இருக்க காளான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுவும் நல்லா வந்திருக்கு. இப்போ காளான் கிரேவி இது காளான் ஃப்ரை இந்த மாதிரி நீங்க நிறைய கடையில எல்லாம் சாப்பிட்டுருப்பீங்க. அதுக்கு ஈக்குவலாக இந்த காளான் 65 டேஸ்ட்டும் இருக்கு. சில டிஷ் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஃப்ரைக்கு கிரேவிக்கு மட்டும் நல்லா இருக்கும், 65 நல்லா இருக்காது. ஸோ அது மாதிரி கண்டிப்பாக காளான் கிடையாது. 65 செம்மையா செட் ஆகுது, வேற லெவலில் இருக்கு. 65 ஒரு மஸ்டே, கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்தீங்கன்னா நான் கடையில் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்ட வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ என்ன நம்பவே முடியல. ஸோ ஷாப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது, இந்த கடைக்குள்ளே இவ்வளோ டேஸ்ட் இருக்கா அப்படின்றது நல்லா நம்ப முடியல. ஏன்னா எல்லாமே தரமாக இருந்துச்சு, வேற லெவலாக இருந்துச்சு. ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட் வந்து அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எல்லாமே அஃபோர்டபுளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு ஈவினிங் டைமில் ஒரு ஃபுட் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த கடைக்கு கிளம்பி வரலாம். லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாலக்கரையில் ஏகேசியில் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ ஈவினிங் டைமில் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுங்க, உடனே கிளம்பி யோசிக்காமல் அந்த கடைக்கு வந்துருங்க. ஸோ ரேட் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக வேற லெவலாக இருக்குது. நான் ரேட் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். ஈவினிங் டைமில் நல்ல ஒரு ஹெல்த்தியான சூப்பரான ஒரு ஃபுட் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீ இந்த கடைக்கு கிளம்பி வந்துருங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வேற வேணான வீடியோ நான் வந்திருக்கிறேன். அப்டில் பாய் ஃப்ரம் துறையூர் பசங்க, டாடா பாய் பேசுகிறேன்.